நாள் லூஸ்லேயே வச்சு வச்சு ஓட்டிட்டு இருக்கிறதுனால தான் எரியும். இது பெரும்பான்மையான வெல்டிங் மிஷினில் இது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு பார்த்தீங்கன்னா பிளேவுட் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் மரக்கட்டைகள் கூட யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்குன்னு தனி மெட்டீரியல் இருக்குங்க. இது வந்து பிளேவுட் கிடையாது, இது இருக்கு பாருங்க. நான் விக்னேஷ், வெல்கம் டு வெங்கடேஸ்வரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெல்டிங் மிஷினை தான் சர்வீஸ் பண்ண போகிறோம். அந்த வெல்டிங் மிஷினை பற்றி இந்த வெல்டிங் மிஷினை தான் சர்வீஸ் பண்ண போகிறோம். இந்த வெல்டிங் மிஷினில் என்னென்ன ஃபால்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பகுதி சுத்தமாகவுமே எரிஞ்சு போச்சு. அதாவது இந்த மாதிரி போல்ட் தான் இங்கேயும் வரும், பட் ஆனால் சுத்தமாக எரிஞ்சு போச்சு. இது எர்த்து, இது எர்த்தை விட்டுட்டு காட்டுங்க. 50, 100, 150, 200, 250, 300 இப்படி தான் ஆம்ஸ் கணக்கு. இந்த ஆம்ஸில் பார்த்தீங்கன்னா 150வது பவர், அதாவது 100, 150வது பவர் சுத்தமாகவே எரிஞ்சு போச்சு. உங்களுக்கு இப்போ தெரியுது ஒன்றுமே இல்லை இந்த இடத்துல. அதுக்கு பதிலாக இதுவும் அடுத்ததும் எரியிற கண்டிஷன் தான், எல்லாமே எரிஞ்சிட்டு தான் இருக்குது. இது எரியறதுக்கான காரணம், இது எரியறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா லூஸ் கான்டெக்ட் தாங்க. சுத்தமாக இதை பாருங்க, இதெல்லாம் லூஸ்லேயே வச்சு வச்சு ஓட்டிட்டு இருக்கிறதுனால தான் எரியும். இதை பெரும்பான்மையான வெல்டிங் மிஷினில் இது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு பார்த்தீங்கன்னா பிளேவுட் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் மரக்கட்டைகள் கூட யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்குன்னு தனி மெட்டீரியல் இருக்குங்க. இது வந்து பிளேவுட் கிடையாது, இது இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஹைலம் ஷீட் தான் இதை வந்து யூஸ் பண்ணணும். இந்த ஹைலம் ஷீட் இப்போ நம்மள்ட்ட ரொம்பவே கம்மியாக இருக்குது. இந்த ஹைலம் ஷீட்டு பெரும்பான்மையான கடைகளில் கிடைக்காது, இண்டஸ்ட்ரியல்ஸ் ஏரியாவில் தான் கிடைக்கும். இன்ஃபேக்ட் கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரி இடங்களில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதை தான் நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு மிஷினை நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சேஃப்டி முக்கியங்க. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி மெயின் ஆஃப் பண்ணிடணும். சப்போஸ் மெயின் ஆஃப் பண்ணி உங்களுக்கு லவுட் இருந்துச்சு அப்படின்னா, இதில் இருக்க ஃபீஸ் கேரியர்ஸை தான் ரிமூவ் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது. ஒரு ஃபீஸ் கேரியர்ஸ் தான் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெட்டர். கழட்டிக்கலாம். இருக்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒயர் வந்து இது வந்து மெயின், இது எர்த்து. இது எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, இந்த சுவிட்ச் போர்டில் பார்த்துக்கலாம். இது கனெக்ஷன்லேயே உங்களுக்கு தெரியும். இந்த சைடு மெயின், அதாவது ரைட் சைடு மெயின், லெஃப்ட் வந்து நெகட்டிவ். இது நம்ம எடுக்கும்போது நம்ம ஆல்ரெடி எல்லாமே பண்ணிட்டோம். அதனால் நான் இப்போ பார்த்தீங்கன்னா நெட்டுக்கிட்டலாம் எல்லாமே கழட்டிட்டோம். எப்போவுமே வந்து இதை எடுத்துட்டு கையோடு இதில் டேப் சுட்டுறது ரொம்ப நல்லது எல்லாருக்குமே. இந்த பழைய இதில் உள்ள போல்ட்னா இதிலே போட்டு வச்சுருவோம். சப்போஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம தேடி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எம்எம் சைஸ் போல்ட்டு கூட கொடுக்கலாம் சப்போஸ். பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லா போல்ட்டுமே வந்து லூஸ் பண்ணிட்டேன் நான் பக்கத்தில். இப்போ இந்த மிஷினில் இந்த டாப் டோரை கழட்டிட்டோம்னாலே மிஷின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்னுமே கிளியராக பார்த்துடலாம். டாப் டோர் எடுத்தாச்சு. இந்த பழைய ஐலம் ஷீட் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நமக்கு தேருதோ, அதாவது எவ்வளோத்துக்கு எவ்வளோ யூஸ் ஆகுதோ அவ்வளோ தூரம் கட் பண்ணிட்டு பாக்கி இருக்கிறத புது ஐலம் ஷீட் போடுவோம். ஏன்னா இவ்வளோ லென்த்துக்கும் கிட்டத்தட்ட 15 இன்ச்சு கிட்ட வருது, நம்மள்ட்ட அவ்வளோ ஐலம் ஷீட் இல்லை. அதனால இருக்கக்கூடிய ஐலம் ஷீட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் கழட்டுறேன் அப்புறமா.
கேமரா கட் பண்ணி விடா, சார்ஜ் இல்ல. போர்டில் வந்து வெல்டிங் மிஷினில் கனெக்ட் பண்ணியிருக்க, போல்ட் நட்டாக இருக்கும். உங்களுக்கு நல்லாவுமே தெரியுது, இந்த போர்டு வந்து சுத்தமாக எரிஞ்சு போச்சு. பார்த்திங்களா, சுத்தமாக இருந்து போச்சு. இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கணும். எப்போவுமே இந்த மாதிரி ஹோல்ஸ் இந்த மாதிரி ஐலம் ஷீட்டில் யூஸ் பண்ணும்போது போல்ட் வந்து சுகராக போகிற மாதிரி, அதாவது லூஸாக போகிற மாதிரி ஓட்டப்படாங்க, நல்லா டைட்டாக போகிற மாதிரி போடுங்க. அப்படி போட்டு இருந்து ரொம்ப வருஷங்கள் கழிச்சு இப்படி எரிஞ்சு போயிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக எரிஞ்சு போயிடுச்சு. இப்போ இதுக்கு பதிலாக நம்ம புதுசாக ஒரு ஐலம் ஷீட்டு ஃபுல் லெங்க்க்கு நம்மளால் வைக்க முடியாது, கவர் பண்ண முடியல. ஏன்னா ஐலம் ஷீட்டு எங்கேயுமே கிடைக்கல மார்க்கெட்டில், அதாவது எங்கள் ஏரியாவில் கிடைக்கல. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எங்கிட்ட ஆல்ரெடி வாங்கின ஐலம் ஷீட்டு கொஞ்சம் மீந்து இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வீணாக போன ஐலம் ஷீட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு பாக்கி இருக்கிறத எடுத்துக்க போகிறோம். அதுக்கு பதிலாக இதை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், வெல்டிங் மிஷினில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நான் வந்து வீடியோவோட நேரத்தை கருத்தில் கொண்டு நானே வந்து எல்லாத்தையும் ஹோல்ஸ்லாம் பண்ணிவிட்டு இதை திருப்பி அசம்பிள் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ ஆகும். பழைய ஐலம் ஷீட்டு, புது ஐலம் ஷீட்டு ஹோல்ஸ் போட்டு உள்ள வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சுகரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டேப் போட்டிருக்கேன். ஒவ்வொரு போல்ட்டுக்கும் இந்த டேப் போட்டிருக்கேன், ஃபுல்லாமே டேப் போட்டு த்ரெட் போட்டிருக்கேன். ஏன்னா டைட்டாக தான் இருக்கணும், ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா ஷீட் எரிஞ்சிடும் சீக்கிரத்தில், அதனால த்ரெட் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த எஜ்லேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் வீணாக போயிடுச்சு, இதுலேருந்து இது நமக்கு கொஞ்சம் தேருது. அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஹோல்ஸ் மார்க் பண்ணி இது வரைக்கும் கட் பண்ணிட்டு இதை தூக்கி தூரம் எரிஞ்சிட்டு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டரையும் நம்ம சேஞ்ச் பண்ணிடுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அப்போ தான் பவர் சப்ளை எந்த அளவுக்கு இருக்குது, ஓரளவு மிஷின் ஆனில் தான் இருக்கா இல்லை ஆஃபில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். நம்ம மிஷினில் அது எரிஞ்சு போச்சு. இப்போ புதுசாக கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக உள்ள கம்பெனி இண்டிகேட்டர்ஸை வாங்கி நம்ம மாற்ற போகிறோம். இதை மாற்றுறது கம்பல்சரியான ஒரு விஷயம் தாங்க, இதை மாற்றிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்டர்ஸை மாற்றியாச்சு. இண்டிகேட்டருக்கு ஒரே ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ், அதாவது இப்போது இதில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு நெகட்டிவ் மட்டும் நம்ம போல்ட்டு நமக்கு எரிஞ்சிருந்துச்சு இல்லைங்களா. எர்த்து 50, 100, 150 போல்ட் பயங்கரமாக எரிஞ்சிருந்துச்சு. இப்போ அந்த போல்ட்லாம் நம்ம கிளியராக மாற்றிருக்கோம். போல்ட்டு மாற்றியாச்சு, ஹைலம் ஷீட்டு மாற்றியாச்சு, எல்லாமே கிளியராக மாற்றியாச்சு. இந்த இதுலேருந்து இது புது ஹைலம் ஷீட்டு, இப்போ எரிஞ்ச ஹைலம் ஷீட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் பழைய ஹைலம் ஷீட்டு, சுத்தமாக எரிஞ்சிருக்கு பாருங்க. இப்போ நம்ம இதை சேஞ்ச் பண்ணியாச்சு, ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து மேலே கவர் போட போகிறோம். தூசி போகாத அளவுக்கு கார்ட்டூன் அட்டை வச்சு சேவ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் பொசிஷன் காட்டுங்க, அடாப்டர் நெட் போட்டிருக்கோம். அதாவது ஒயரை நம்ம லூஸ் பண்ணிட்டு இந்த நெட்டால் ஃபுல் டைட் வச்சிடணும். இந்த டைட் வைக்காதனால தான் அது வந்து உங்களுக்கு ஸ்பார்க் ஆகி எரிஞ்சு எரிஞ்சு வச்சுட்டு வீணாக போகுது. இந்த இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தோம், இந்த மாதிரி இரும்பு போல்ட்டு இதில் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது எம்எஸ் போல்ட் யூஸ் பண்ணக்கூடாது, பிராஸ் அதாவது பித்தளை போல்ட்டு தான் யூஸ் பண்ணோம். நம்ம ஊரில் அது அவைலபிலிட்டி இல்லை. அப்படியே அவைலபிலிட்டி இருந்தாலும் காஸ்ட் ஹெவியாக இருக்குது. இண்டஸ்ட்ரியல் தெரியாத கோயம்புத்தூர் திருச்சி மாதிரி ஏரியாக்கள் போகும்போது நம்ம தேவையான போல்ட் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். அது வரைக்கும் நம்ம இதில் ஒன்றும் ஓட்டல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எம்எஸ் போல்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா டைட் வைங்க, அப்பப்போ லைட்டாக கொஞ்சமாக க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. சீக்கிரத்தில் துரு பிடிக்காது, துரு பிடிச்சி காற்று கிடைக்கலாம் தான் சூடாகி வீணாக போகிறது. இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச், இதுவும் எரிஞ்சு உடஞ்சி விழுந்துட்டு இதையும் நம்ம இப்போ மாற்றிருக்கோம். இப்போ இது ஆனில் வச்சுருக்கோம், இப்படி மாற்றினீங்கன்னா ஆஃப், திருப்பி ஆன். ஏதாவது இது ரொட்டேட் ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. எல்லா போல்ட்டும் மாற்றிருக்கோம், ஹைலம் ஷீட்டை மெயினாக மாற்றிருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், போல்ட் நெட்லாம் புதுசாக போட்டு ஹைலம் ஷீட் எல்லாமே மாற்றியாச்சு, போல்ட் நெட்டும் மாற்றியாச்சு. இதுதான் இந்த வீணாக போன ஹைலம் ஷீட். ஸோ எப்படி கனெக்ஷனை ரிமூவ் பண்ணமோ அதே மாதிரி கனெக்ஷன் எல்லாத்தையும் நம்ம அதே செட்டிங்கில் கனெக்ஷன்லாம் போட்டு விட்டுருவோம். கனெக்ஷன் எப்படி கட்டினீங்களோ அப்படியே போட போகிறீங்க, ஒரு பெரிய விஷயம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கனெக்ஷன் எல்லாமே முடிஞ்சு போச்சு, எப்படி கட்டினோமோ அதே மாதிரி கனெக்ஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்டி கவர் ரொம்ப முக்கியம். இந்த சேஃப்டி கவர் போட பார்த்தீங்கன்னா சவுத்தில் எழுத்துட்டு பட்டு ஷார்ட் சர்க்யூட் வருது வாய்ப்புகள் இருக்குது. கரண்ட் வருதா அப்படின்னு செக் பண்ணிட்டு மிஷினில் கேபிள் கனெக்ஷன் பண்ணிடலாம். கரண்ட் இங்கே வந்துருச்சு, பட் மிஷினில் கரண்ட் வருதா அப்படின்னு செக் பண்ணிங்க அப்படின்னா கரண்ட் வரல, எதுவும் லீக்கேஜ் இல்லை, கையே வைக்கிறேன்.
இங்கே வந்து டேஞ்சர் ஏறியுது. இது எப்பவுமே மைண்டில் வச்சுக்கோங்க, இது ஒன்று எர்த்து, இதை தனியாக நம்ம கனெக்ஷன் பண்ணிடலாம். எர்த்து 50, 100, 150 பவர் எழுந்துருந்துச்சு. இப்போ அந்த 150 பவர்லேயே நம்ம கனெக்ஷன் பண்ணி மிஷினை ரன் பண்ண போகிறோம். அதே மாதிரி வெல்டிங் பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ எலக்ட்ரானிக் மிஷினா பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் சுவிட்ச் மட்டும்தான். ஆனால் இந்த மாதிரி மிஷினில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எர்த்து இதெல்லாம் தனித்தனியாக இருக்கும், ஒன்னோட ஒன்று காண்டாக்ட் ஆகக்கூடாது. நீங்கள் இதை வச்சு இதில் டைட் வைக்கிறீங்கன்னா இந்த பாயிண்ட்ல மட்டும்தான், இந்த ஆம்ஸ் மட்டும்தான் கரண்ட் வரணும். சப்போஸ் நீங்கள் இந்த பிளக் வந்து இதில் டச் ஆகிற மாதிரி டைட் வச்சிட்டிங்கன்னா மிஷின் டேமேஜ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஆன் பண்ணிவிட்டு நம்ம வெல்டிங் பண்ணிப்போம். இப்போ மிஷின் ரன் ஆக ஆரம்பிச்சு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே வர அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க, அப்பதான் லேட்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு உடனே வரும்.